கடலுக்கு மீன் பிடிக்க போற சில பேர் கடல்ல விழுந்து எழுந்த மீனுக்கு இரையாகி செத்துறாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போய் சேராங்களா நரகத்துக்கு போய் சேராங்களா? அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பூமியில இறந்து போனாங்கன்னா புதைச்சு போடுறோம், கடல்ல இறந்துடுறாங்க அங்க செத்து போயிடுறாங்க, மீனுங்க திண்டு போயிருது. இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களான்னு கேக்குறாங்க. சொர்க்கத்துக்கு போறது நரகத்துக்கு போறதெல்லாம் எங்க சாவுறாருங்கிற வச்சு முடிவெடுக்கிற விஷயம் கிடையாது. எந்த நிலைப்பாட்டில் அவர் இருந்தாருங்கிற வச்சு முடிவெடுக்கணும். அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரு, நல்லவரா வாழ்ந்தாருன்னா அவர் எங்க செத்தாலும் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும், கெட்டவரா வாழ்ந்தா எங்க செத்தாலும் அவருக்கு நரகம் தான் கிடைக்கும். அப்ப இந்த உலகத்தில் வாழும் பொழுது நேர்மையாக கடவுளுக்கு துரோகம் செய்யாம ஒரு கடவுளை நம்பி அவர் கட்டளைகளை ஏற்று ஒழுங்கா வாழ்ந்து கொண்டு கடலுக்கு போய் செத்து போயிட்டாருன்னு சொன்னா அவர் சொர்க்கத்துக்கு போவாரு. அவர் இங்க இல்ல எல்லா ஆயுதத்தினும் பண்ணிவிட்டு எல்லா விதமான உபச்சாரம் தண்ணி இன்னும் எல்லாத்திலையும் மூலி கிடந்துட்டு அவர் போய் கடவுள் கடல்ல செத்து அதுக்காக சொர்க்கம் கிடைக்குமா? ஒருவன் எப்படி சாவுறான்ங்கிறதை பொறுத்து இந்த முடிவு எடுக்கப்படாது. எப்படி வாழ்ந்தான்ங்கிறத வைத்து என்ன செய்யப்படும், முடிவு எடுக்கப்படும். நல்லவரா வாழ்ந்திருந்தாருன்னு சொன்னா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும், கெட்டவரா வாழ்ந்திருந்தாருன்னா அவர் நரகம் கிடைக்கும்.